அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50வது தலைமை நீதிபதியாக இருந்த டிஒய் சந்திரஜித் அவர்கள் அடுத்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதியுடைய அவருடைய பதவிக்காலம் நிறைவடைய இருக்கு சரிங்களா. அதனால அவரு அவருக்கு அடுத்தபடியா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, சீஃப் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறப்பே அடுத்து யார் வரணும்னு அவரே ஒரு பரிந்துரையை கொடுப்பார் அரசாங்கத்துக்கிட்ட. அப்படி யாரு கொடுப்பாங்க அப்படின்னா, யார் அடுத்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜா இருக்காங்களோ அவங்கள தான் அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சரிங்களா. ஸோ அந்த வகையில சஞ்சீவ் கண்ணா அவர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு செய்தி பார்த்ததும் இந்த மாதிரி பரிந்துரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி, அந்த பரிந்துரையை ஏற்று மத்திய அரசாங்கம் அந்த ஒரு பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க, அவங்க நியமனம் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவர் எப்போ பதவிக்கு வருவார் அப்படின்னா, அவர் நவம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறமா பதவிக்கு வருவார். ஸோ 51வது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஓகேங்களா. தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்னாலே ஆர்டிகல் 124 கீழே வரும் சரியா. ஸோ அதுதான் முதல் செய்தியில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, மலையேற்றத்துக்கு இணையதள முன்பதிவு திட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய லோகோ இதுதான் லோகோ சரிங்களா. லோகோ ரிலீஸ் பண்ணி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரெக்கிங் ஹைக்கிங், அதுக்கு பிரத்யேகமா தமிழக அரசாங்கம் ஒரு சில மாவட்டங்கள்ல இருந்து ஒரு சில பகுதிகளை தேர்ந்தெடுத்து ஒரு லிஸ்டை வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மலையேற்றத்துக்கான 40 பாதைகளை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்துள்ளது. நீலகிரி, கொடைக்கானல், கன்னியாகுமரி போன்ற பிரபலமான சுற்றுலா தலங்களை உள்ளடக்கி 14 மாவட்டங்களில் மலையேற்ற பாதைகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 14 மாவட்டங்கள், 40 மலையேற்ற பாதைகள் அதை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக பிரத்யேகமாக ஒரு இணையதளத்தையும் கொண்டு வந்திருக்காங்க, www.trektamilnadu.com. இதற்கு கீழே பதிவு செஞ்சு நம்ம போய் அந்த ட்ரெக்கிங் எடுத்துக்கலாம் சரிங்களா. யாரெல்லாம் மலையேற்றம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்தபட்சம் 18 வயது நிறைந்திருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா 18 வயதுக்கு கீழே இருக்கவங்க பேரண்டல் கன்சென்ட், பெற்றோர்களின் ஒப்புதலோடு அதை பண்ண முடியும். 10 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த மலையேற்ற பாதைகளே வந்து மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க, ஈஸி, மாடரேட், டஃப் அப்படின்னு சொல்லி மூணா பிரிச்சிருக்காங்க. இதுல ஈஸி கேட்டகரியில இந்த 10 வயதுக்கு உள்ள இருக்கிறவங்களை ஏற விடலாம் சரிங்களா. ஸோ இதுதான் அந்த ஸ்பிளிட் அப் அப்படிங்கிறது. இதுக்காக பிரத்யேகமா கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் அதிகமான இளைஞர்கள், பழங்குடியின மக்களை வந்து அரசாங்கம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பயிற்சிகளை அழைச்சிருக்காங்க. என்ன மாதிரியான ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்றது, அதே மாதிரி லோக்கல் ஜியாகிரபி பத்தி சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சில ட்ரைனிங் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதுதான் அரசாங்கம் இந்த மலையேற்ற திட்டத்துக்கு கீழே பண்ணியிருக்க ஒரு விஷயம் சரியா. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள், செயற்கு அறிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கு அறிய யாவுள காப்பு. நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன, அதே போல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன. அதாவது நட்பு அப்படிங்கறத பத்தி தான் இந்த இடத்துல சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. நட்பு கொள்வது அப்படிங்கிறது ஒரு அரிய செயலாகும், அந்த நட்பு நமக்கு எல்லா விஷயத்திலிருந்தும் காப்பாத்தும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்ல வராங்க. திருக்குறளின் 781 அதிகாரம் நட்பு. அடுத்ததாக பார்க்கிறப்ப, நமக்கு முதலமைச்சரின் விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது கொஞ்ச நாளா கடந்த கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருந்துச்சு, அது நிறைவடைந்து இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ முதல்வர் கோப்பை 2024 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அளவிலான ஒரு விளையாட்டு போட்டிகள் நிறைவடைந்திருக்கு. அதுல முதல் பதக்கப்பட்டியலில் முதல் மாவட்டமா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை அணி 254 பதக்கங்கள், செங்கல்பட்டு இரண்டாவது இடத்துல 93 பதக்கங்கள், கோவை அணியை பார்த்தோம்னா மூன்றாவது இடத்துல 102 பதக்கங்களோட இருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட 33,000 போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த ஒரு விளையாட்டு போட்டிகளில் எல்லா மாவட்டங்களுமே வந்து பதக்கங்களை வாங்கியிருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க சரியா. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகே. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா, அதுதான் இம்பார்ட்டண்ட்டான செய்தியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாம் சின்ன சின்ன செய்திகள் தான். இந்த மலையேற்ற பாதைக்கான திட்டத்தை ஒரு தடவை நல்லா பார்த்துங்க. நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம்.